உங்க அப்பனுக்கு இந்த டாப்பாவ கவுத்துனா ஒரு பத்து வயசு குறைஞ்சி போச்சடே ஆமாப்பா நீங்க யூட்டா மாறிட்டிய போங்க உங்களுக்கு தலையில முடி இருந்ததா யாமோ எப்பயும் அழகுதான் அவன் நல்லா அழகா முடி அவனுக்கு கரு கருன்னு இருக்கும் சின்ன பிள்ளை இல்லையே இருந்து இப்ப அவனுக்கு போறாத காலம் என்னமோ முடியெல்லாம் கொட்டி போச்சு சரி விடுங்க அந்த கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கிடலாம் வாங்க சாமி கும்பிடுவோம் எல்லாம் பொங்குது பொங்குது பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் 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 என்னடா அது பொங்கலோ பொங்கல் சொல்லுங்கடா பொங்கலோ பொங்கல் நீட்டி இருக்க யார போ சொல்றா அது என்னலமா இப்பலாம் பொங்கல் வாழ்த்து அப்படி தான் சொல்றவ எல்லாரும் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னு யார் அப்படி சொன்னா எம்மா நீ வேற அவ கிட்ட சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க பாரு அவ போனை பாத்திட்டு என்னதையாவது வளரிட்டு இருப்பா ஏலா வேற என்னலா நல்ல காரிய நடக்கும் போது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல்னா வேற வந்த சாமி எல்லாம் அப்படியே வழி அனுப்புன மாதிரி இருக்கு வந்த எல்லாம் போங்க போங்கன்னு விரட்டி விடிய மாதிரி போங்களோ போங்கல் போங்களோ போங்கல்னா என்ன கதை இது எனக்கு ஒன்றும் புரியலையே ஏமோ அது வேற ஒன்றும் இல்லவ இப்போ ஃபோனில் எல்லாரும் இப்படி தான் ரீல்ஸ் பண்ணி போடுறாவ அதை தான் சொன்னேன் கொண்டா முத அந்த போனை கொண்டா இந்த அடுப்புக்குள்ளே போட்டு முத அதை போங்களோ பொங்கல் கொண்டாடுவோம் அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும் நாட்டில் நடக்கிற பாதி பிரச்சனைக்கு காரணம் அந்த போனை தான் அது அவ்வளோத்தையும் அடுப்புக்குள்ளே போட்டு எரிச்சா எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் ஆ போன தருவா வைகை ஏரிக்கிறதுக்கு இது நல்ல கதையா இருக்க எப்ப பார்த்தாலும் கையில போனு தான் காலையில் எந்திரிச்சாலும் போணும் சாப்பிட போனாலும் போணும் எங்க போனாலும் போணும் இந்த குளிக்க போற நேரமும் பாத்ரூம்க்கு போகிற நேரமும் தான் போன கீழே இருக்கு சார்ஜ் போடிய நேரம் கூட கையில தான் சார்ஜ் போடியாவே இது என்ன கணக்குன்னு எனக்கு புரியாதுங்க சரி சரி கோபப்படாத அப்படியே இரு ஃபோன் எடுத்து ஒரு ரீல்ஸ் போட்டுறேன் போன இப்போ கையில எடுத்துன்னு வைச்சி இப்படிங்க அடுப்புக்குள்ள போட்டு விடுவேன் பார்த்துக்க

அதனால காய் வந்துச்சு கரும்பு அறுவடை நடந்துருக்குமா இருக்கும் பொங்கலுக்காண்டி அதனால் வீட்டில் ரெண்டு கட்டு கரும்பும் வாங்கி கொண்டு போட்டுட்டாவே அதான் நிறைய கிடக்கு இருந்தாலும் அவ்வளவு மனம் என்ன பொருள் இன்னும் பால் தேக்கி வச்சிருக்கோம் அதுக்கும் சீர் சிலத்தை என்ன செய்யணும்னு சொல்லியிருக்காரு என்ன நீதான் தான் செய்வாரு தெரியல ஒரு பெரிய பொண்ணு மேலே உள்ள பாசம் தான் போ ஆமா எங்க அண்ணனுக்கு என் மேல பாசம்தான் அப்படியா அவங்க அண்ணனுக்கு ரொம்ப பாசமோ அப்படின்னா ஒரு கல்யாணத்துக்கு எப்படியும் ஒரு உங்கள் வீட்டில் ஒரு நாற்பது ஐம்பது பவுன் போட முடியாவ ஒரு நாற்பது ஐம்பது பவுன் கூட போடான்டா ஒரு இருபது பவுனாவது வாங்கிட்டு வா போ இப்போதைக்கு சீர்வரிசை பொருள் தானே வாங்கி தரவ கல்யாணத்துக்கு பதிலாக பால் காய்ப்புக்கு கையோட நகையும் ஒரு இருபது பவுன் போட சொல்லு சரியா இங்கே பாருங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க சங்க கடிச்சு துப்பி போடுவேன் அம்மா அம்மா நீ செஞ்சாலும் செய்வ தூரப்போ தள்ளி நில்லு கொதவடியை கடிச்சு துப்பிடாத ம் அந்த பையன் இருக்கட்டும் என்னமா சொல்லியா என் முகை அது ஒண்ணும் இல்ல மாமா வயிறு பசிக்குதான் எப்ப பொங்கல் செஞ்சு முடிப்பியன்னு சொல்லி கேட்காவ இந்த காய்கறி வரட்டும் அவ்வளவு கிண்டி பார்த்து சொல்லுவோம் வந்துட்டா என்னன்னு அப்புறம் வெள்ளத்தை போட்டு முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நெய்யெல்லாம் எல்லாம் ஊட்டி அப்படி வேண்டியதுதான் அவ்வளவுதான் அவ வரதுக்குள்ள நம்ம ஏதாவது செஞ்சோன்னு வைக்கி நீங்க போட்டதுனாலதான் வெள்ளம் போட்டதுனாலதான் கரையில அதனாலதான் சோர் வியாவல அப்படின்னு நம்ம மேல பழைய தூக்கி போட்டுவா அதனால அவ வந்தே பாக்கட்டும் ஆமா மாமா நீங்க சொல்றது சரிதான் ஆமா மருமாவோட அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும் பத்துக்க ஆமா அம்மா எங்க இந்த புள்ளைகளுக்கு தெருவில் தான் வளர்த்து நினைச்சி கரும்பு தூக்கி சிட்டு போச்சு வரலாம் வெளியில தான் தேடி போனா புள்ளைகள கூப்பிட்டு வாருன்னு காணும் போல இன்னும் புள்ளைகளுக்கு தேடி தொடப்போல இருக்கும் வரட்டு வரட்டும் பொறுமை வரட்டும் அத்த பொறுமையாக வந்தவன்னா இங்கே சட்டியோட கருவி போயிரும் மொதல் என்ன கதைன்னு தெரியல பொங்கல் வெந்துச்சா ஆகலையானு நம்ம பாட்டுக்கு தீப்பை மாதிரி நெருப்பை போட்டுக்கிட்டே இருக்கோம் ஏன்னா பொங்கல் வெந்துச்சான்னு பார்த்தீங்களா இல்லை கைப்பிரி நீ வரட்டும் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் ஏன் நான் அரிசி வேவேன்னு சொல்லிச்ச எனக்கு கொஞ்சம் கரண்டி எடுத்து கிண்டி பார்க்க வேண்டியதுதானே தானே வெந்திச்சா இல்லையான்னு அதெல்லாம் நாங்க செக் பண்ணி பார்த்தா சரி வராதுமா நீ ஒரு பாத்துரு நல்ல மனசே நீ இரு இங்க ஒருத்தி நிக்கால இவ்வளவு கிண்டி பார்க்க வேண்டியது தானே ஐயோ அத்தே நீங்க தான் இதெல்லாம் பார்த்துக்கிடணும் நமக்குலாம் இது சரிப்பட்டு வராது நம்மளா திங்க மட்டும் தான் லாக்கி அதான் பார்த்தாலே தெரியுத சரி சரி பொங்கல் அடிபிடிச்சிராம சீக்கிரம் செக் பண்ணுங்க இன்னும் வேவல என்ன கொஞ்சம் கடக்கணும் தான் இன்னும் கொஞ்சம் நேரம் கடக்கட்டுங்க ஏன் பொண்டாட்டி எப்படி அழகா பெப்சி உமா மாதிரி இருக்கா ஏ அப்பா பெப்சி உமாலாம் தெரியுமாக்கும் மாமாக்கு மறுபடியும் மாமாக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சுக்கூடாது எல்லாம் தெரியும்

ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்காயின்னு ஒரு சேலையை மக்கோ நீ இப்படியெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுபாய்க்கு எடுப்பா பக்கத்தவா மாதிரி போதும் தே எப்பயும் சேலையை அப்படி கட்டிக்கிட்டு இருக்க போகிறோம் என்னைக்காவது ஒரு நாள் கட்டுறோம் இந்த சேலையே சூப்பரா தான் இருக்கு ஏன்னா நீ கட்டலனாலும் நீ நீ பொம்பளை பிள்ளை வச்சிருக்கா அந்த பிள்ளைக்கு நல்ல பிடின அவன் வளர்ந்தா கட்டிக்கிட்டு தேவைப்படும்ல சேலை என்ன கெட்டு போகிற போரலா அது வாட்டுக்கு கிடக்கும் அவள் காலேஜுக்கு போகும்போது நல்லா மாடல் மாடலாக கட்டிட்டு போகலாம் நல்லா இருக்கும் ஏத்தே நீங்க வேற சும்மா இருங்கத்தே அதையே சொல்லிட்டு இருக்காதிங்க எனக்கு சேலம் இவ்வளோ ரூபாய்க்கு எடுக்க பிடிக்காது அவ காலத்துலலாம் சேலை உடுக்காலோ உடுக்க முண்டாலோ அவ இப்பயே உடுக்க முண்டேம்பா இப்போ அவட தாவணி போட்டுருந்தாலே பச்சை பிள்ளைக்கு பாவட தவணியா அதான் தே சின்ன பிள்ளைகளுக்கு பாவட தவணி மாதிரி இருக்கும்ல அந்த ட்ரெஸ்ஸை சொன்னேன் அதவே போடுன்னு சொன்னால் போட இவ எங்கே போய் நம்மளே மாதிரி சேலை கட்ட போறா அவ கட்ட மாட்டேன்னு சொல்லியா இருந்தவன்ட்ட அதெல்லாம் வயசு வரும்போது கட்டுவா நீ எடுத்துருக்கலாம் எனக்கு உண்மையில பயங்கர கோபம் பத்துக்கே எம்மா விடுங்கம்மா முடிஞ்சு போன விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கியே சீக்கிரம் பொங்கல் வியாவதானு பாருங்க பார்த்து சீக்கிரம் பொங்கி முடிங்க பசிக்குது இன்னைக்கு காலையில டிஃபன் இது தானே ஆமா காலையில சாப்பிட்டுக்கிற வேண்டியதுதான் வெண்பொங்கல் பொங்கிருக்குல்ல அதுல என்னமே காய்கறி வாங்கினா சீர் வந்த உள்ள காய்கறி கிடக்கும்ல பொங்கப்படியில் உள்ளது அதை எடுத்து கறி வச்சுக்கிட வேண்டியதுதான் வச்சு சாம்பாரை வச்சு சாமிக்கு படைச்சு சாப்பிட வேண்டியதுதான் சரி என்னமோ பண்ணுங்க சீக்கிரம் பசிக்குது வேலையை முடிங்க வேலையை முடிங்க இவனை செஞ்சு வச்சுக்கிட்டு தின்னு தின்னு தின்காண்டா இப்ப பசிக்குது பசிக்குதுன்னு உயிர் எடுப்பான் பொங்கலை கொண்டு போய் பக்கத்து வீட்டுல கொடுத்துட்டு வந்துருமா எம்மா பக்கத்து வீட்டுக்கு பொங்கலை நீ கொண்டு போய் கொடு நான் சோனி வீட்டுக்கு கொண்டு போய் கொடுக்க போறேன் சோனி வீட்டுக்கு போறேன் சோனி வீட்டுக்கு போறேன்னு தான் சொல்லிக்கிட்டே இருப்பா அக்கம் பக்கம் எல்லாரும் வீட்டுக்கும் பொங்கலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே பேய்கிடலாம் கொஞ்சம் இரு பொங்கல் நீ என்ன சாப்பிடலல்ல எனக்கு வேண்டானா அப்புறம் சாப்பிடுறேன் ஆமா நீ என்னத்துக்கு இப்ப நீ அங்க போறேன் போறேன்னு பறந்துகிட்டு இருக்கா வீட்டில் சாமி கும்பிட்டா ரெண்டு நிமிஷம் உட்கார்ந்து பொங்கல் இங்கெல்லாம் சாப்பிட்டுட்டு அக்கம் பக்கம் எல்லாம் கொடுத்த அப்புறம் வெளியே போய்கிடலாம் உடனே இப்ப நீ பறந்துடணுமோ எம்மா நீ என்னவே சொன்னா சாமி கும்பிட்டு எங்க வேணாலும் போன்னு இப்போ இப்படி சொல்றா இப்போ நான் ஒண்ணும் சொல்லலையே சாமி கும்பிட்டாச்சு இன்னும் கொஞ்சம் பொங்கல் எடுத்து తిന്നിட்டு அதுக்கு அப்புறம் போன்னு தான் சொல்றேன் சரி அப்ப எனக்கு பொங்கல் தான் மாட்ட நான் తిന്നിட்டு அதுக்கு அப்புறம் கொண்டு போறேன் எடுத்து வச்சு தின்னு நான் இத கொண்டு போய் பக்கத்து வீட்டில் கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் ஒரு வேலை செய்ய முடியா துப்புட நேருக்கு மண்ணி போடான்டா இங்கேயாவது போறேன்னா போறேன் போறேன்னு காலை கிளப்பிட்டு போவான் எல்லாரும் வீட்லையும் சாமி கும்பிட்டுருப்பாவே பொங்கல் பொங்கி நம்ம ஒன்றும் செய்யலையே இந்த மனுஷன் வேறு இன்றைக்கும் ஹோட்டலில் வேலை இருக்குன்னு போயிட்டார் லீவ் இல்லைன்னு சொல்லிவிட்டு வேறு எங்கே நம்ம செய்கிறது ஒத்திலையும் நீ ஒன்றும் செய்யாண்டான்ட்டாரு இல்லாட்டினா கொஞ்சம் சும்மா கேஷ் அடுப்பில்னாலும் போட்டு பொங்கிருக்கலாம் இப்போ வேறு பொங்கல் திங்கணுன்னு ஆசை வருத இருக்கும்போது கோயிலில் தரும்போதுனால் திங்க தோணாது ஏற்றையாவது கொடுத்துட்டு வருவோம் இன்றைக்கி என்னென்ன திங்கணுன்னு தோணுது சரி கிச்சனில் போய் ஏதாவது திங்கிறதுக்கு வேறு ஏதாவது பண்ணு இருக்கான்னு பார்த்துட்டு வருவோம் மாதுளம்பெல்லாம் ஆப்பிள்னு அவ்வளோவும் கிடக்கு அதெல்லாம் திங்க தோண மாட்டேங்குது இந்த எண்ணெயில் பொரிச்ச பண்டமாக திங்கணுன்னு ஆசை வருது அதை திங்கப்படாதுன்னு சத்த முடியாது ஏன்னா ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டேன்னா வாங்க வாங்க அம்மா பொங்கல் எடுத்து எடுத்து தாரேன் கொஞ்சம் அக்கம் பக்கம் வீட்டுல கொண்டு போய் கொடுத்துட்டு எம்மா நீ கொண்டு போய் எங்களுக்கு இருக்கு ஒவ்வொரு வீடெல்லாம் எங்களுக்கு பொங்கல் கொண்டு போக பிடிக்காது எல்லார் வீட்லயும் இன்னைக்கு பொங்கல் தானே பொங்குவாவ அப்புறம் எதுக்கு நீயும் கொண்டு போய் கொடுத்துக்கிட்டு இருக்க அங்க போய் பொங்கல் எல்லாம் நம்ம பொங்கல் சீரம் கிடந்து எதுக்கு தேவையில்லாம கொண்டு போய் கொடுக்க சொல்றா ஏன்னா சொன்னதே செய்யுங்க சும்மா தேவையில்லாம பேசாதீங்க என்ன இவ பொங்கலை கொடுக்க போகண்டியலா

நம்ம நம்ம வீட்டில் செஞ்சு இனிப்புல நாலு பேருக்கு கொடுக்கணும் நல்ல நாளும் பொழுதுமா இப்படி நினச்சி நினச்சி அவ்வளோ வரும் கொடுக்காம வச்சுருந்தேன்னா அக்கம் பக்கம் வீட்டில் என்ன நிலவரன்னே தெரியாது நம்ம கொண்டு போய் கொடுத்தாதான் தான் அவியலுக்கு அவியல் செய்யலைனாலும் சரி இன்னைக்கு ஆசைக்கு நம்மளும் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கிடுவாவே எம் அப்போ நீயே கொண்டு போய் கொடு நாங்களும் கொண்டு போக மாட்டோம் ஏன்னா கொஞ்சம் கொண்டு போய் கொடுங்களா ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒரு வீடாக போங்க இல்லாட்டினா ரெண்டு பேரும் சேர்ந்து கூட போங்க ஃபீ கொடுத்துட்டு வந்துடுங்க நான் இந்த ஹிலிச்ச வச்சு வீடு வரைக்கும் போனோம் அவள் வீட்டில் பொங்கல் பொங்கனால என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல அவள் வயிற்று பிள்ளைகாரி அவளுக்கு ஒரு ஒரு ரூபாயாவது பொங்கலை கொண்டு போய் கொடுக்காண்டாம்மா அம்மா நான் அவள் வீடு வரைக்கும் போக வேண்டியிருக்கு அதனால தான் நான் உங்களுக்குள்ள தாங்கிட்டு நடக்கேன் இல்லாட்டினா நான் தான் அவ்வளோ வீட்டுக்கு போய் கொடுத்துட்டு வந்துருவேனே உங்களையே நான் தாங்க போகிறேன் சரி கொண்டா பக்கத்து வீட்டுக்கு மட்டும் தான் கொடுப்போம் அந்த தெருவுக்கு போ இந்த தெருவுக்கு போகணுன்னா தெருத்திருவாலும் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டே அம்மா தெரு தெருவாலாம் நீங்களே போக வேண்டாம் நான் இந்த ஒன்று சாந்தி வீட்டில் கொடுத்துருங்க ஒன்று மீனா வீட்டில் கொடுத்துருங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் மீதி அம்மா கொடுத்துக்கிடுங்க ம் சரி அப்போ கொண்டா நாங்கள் ரெண்டு ரூபா கொடுத்துட்றோம் இங்கே பாருமோ இனிச்சா வச்சு அக்காவை பார்க்க போனோன்னு சொன்னி என்ன தான் வாங்கிட்டு போகிறோம் இல்லாட்டின்னா போயிருக்க மாட்டோம் சரில இல்லை அப்போங்கள அப்போங்கள போய் கொடுத்துட்டு வாங்க போங்க அதில் ரெண்டு வாழைப்பழமும் ஒரு துண்டு கரும்பு எடுத்து வச்சு கொண்டு போங்க ஆ சரிம்மா லட்சுமி நானும் தோட்டத்துக்கு கிளம்புறேன் காலையிலும் வாட்டர் மட்டும் போட்டுட்டு வந்தேன் சொட்டு நீர் வாசனத்துக்கு

புள்ளையிட்ட கொடுத்து விடு இன்னைக்கு வீட்டுல தானே கடப்பாளுவ சைக்கிள்ல ரெண்டு பேரும் வந்து தந்துட்டு வரட்டும் ஆமா ஆமா அப்படி தான் தருவேன் என்னாலலாம் வந்து கிடையல அது வெயில புள்ளையில கொண்டு வரவாளுவ ஆ சரி லட்சுமி சரி தோட்டத்துக்கு போறேன் இந்த வேட்டியும் சட்டையும் போட்டுக்கிட்டு கிளம்பிராதீங்க துணியை மாத்திட்டு போங்க நான் அந்த இழுச்ச வச்சு பிள்ளைக்கு கொஞ்சம் பொங்கல் எடுத்துக்கிட்டு போன பார்த்துக்க அவளை பார்க்க அவளை பார்த்துட்டு வந்துடுறேன் ஒரு எட்டு நீங்கள் தோட்டத்துக்கு போகிறதா இருந்தால் கதவை சாத்தி விட்டுட்டு போங்க அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் தான் நிற்பாளுவேன் வந்துடுறாளோ பொங்கல் பக்கத்துல வேணால் கொடுத்து போயிருக்காளுவேன் வந்தாலும் வேணால் வீட்டை பார்த்துக்கிடுவாள்வே நீங்க போயிட்டாங்க என்ன நான் போறேன் போன சூப்பரா இருக்கா கண்டிப்பா ஏதோ சோனிதான் போட்டிருப்பா பொங்கல் வேணா குளம் சின்னதா போட்டுட்டு இந்த குளத்தை பொங்கல் பொங்க மாதிரி போட்டுட்டா போல இருக்கு எப்பயும் ஒரு குளம் நல்லா நச்சுன்னு பெருசா போடுவாள ஏன் இப்படி சின்னதா போட்டிருக்கா நியாத் ராத்திரி வந்து பார்க்கலான்னு இருந்தேன் அப்புறம் எனக்கும் அடையவும் முடியல எப்போ பூமாரி இங்க என்னப்பா பண்றா

நம்ம சாப்பிட்டு சாப்பிட்டு பொங்கல் சாப்பிட்டே வயிறு வெடிச்சிரும் போல இருக்கம்மா காலையில சாப்பாடு மதிய சாப்பாடு ராத்திரி சாப்பாடு பொங்கலை வச்சே கொண்டு விடுவா போல இருக்கு அது என்னமோ நெசந்தான் பூமாரி எங்க வீட்லயும் இந்த வெண் பொங்கல்ல இருந்து எல்லாம் செஞ்சு வச்சிருக்காவ இனிமே அந்த சோத்துலதான் சாம்பார் ஊத்தி தருவாவலாம் அதான் திங்கணும் நல்ல வேலைப்பா எங்க வீட்டுல எல்லாம் வெண் பொங்கல் செய்யல வெண் பொங்கல் எல்லாம் செஞ்சாங்கன்னா வெறுத்து போயிரும் ஆமா பிரபு மாதிரி எங்க வீட்லயும் வெண்பொங்கல் எல்லாம் கிடையாது ஒன்லி சக்கர பொங்கல் மட்டும்தான் நாளைக்கு மாட்டு பொங்கலுக்கு வெண்பொங்கல் செய்வேன்னு சொன்னாவே அம்மா எப்படியோ வெண்பொங்கல் செஞ்சா நாளைக்கும் சாம்பார் தானே கறி எடுக்க முடியாவில்ல நாளைக்கு எங்க வீட்ல கறி எடுத்துருவா பேரு நாளைக்கு நாங்க கறிச்சோறு சாப்பிடுவோமே நாளைக்கு உங்க வீட்டுல கறிச்சோறு செஞ்சு திங்கலாம்னு தான் வெண்பொங்கல் பொங்கிட்டியல மாட்டு பொங்கலையும் இது நல்ல கதையா இருக்கா ஆமா வெண்பொங்கல் எல்லாம் பொங்கலுக்கு தான் செய்வாவே நீங்க என்னன்னா இன்னைக்கே செஞ்சாச்சு போல அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா எங்கள் வீட்டில் இன்னைக்கு சாம்பார் நாளைக்கு கறி குழம்பு யாருக்கெல்லாம் கறிச்சோறு வேணுமோ எங்கள் வீட்டுக்கு வந்துருங்க அடா இது யாரு எல்லாம் புதுசாக உள்ள இருக்கு என்ன தெரியுமா எங்களை உங்களுக்கு அடையாளம் தெரியலையாக்கோ ஆ இப்போ தெரியுது அடையாளம் எல்லாரும் அழகா இருக்கீங்களா அடையாளம் தெரியுறதுல நிஜமாவா தெரியுமா ஆமாம் அவ்வளோ நல்லா அழகா இருக்கீங்க உங்களுக்கு நல்லா சுற்றி தான் போடணும் போங்க இவ இதெல்லாம் நம்பாதீங்கவே உங்களோட பார்த்த உடனே இப்படிதான் நான் ஐசைப்பா ஏன்னா இதுல நல்லா என்னெல்லாம் இருந்துச்சு அவ்வளோ அழகாதான் இருக்கீங்க ஆ நம்பிட்டே நம்பிட்டோம் சரி நீ இழிச்சு வச்சு பொங்கல் கொண்டு போறேன்னு சொன்னா இன்னும் கொண்டு போய்கும் சீக்கிரம் கொண்டு போய் கொடு ஆறி போச்சுன்னா அப்புறம் திங்க ஆகாது ஐயா ஆமாம் இல்ல வீட்டை பாத்துக்கிடுங்க உங்க அப்பா இப்ப தோட்டத்துக்கு கிளம்பிடுவார் வேற படலையை திறந்து போட்டுக்கிட்டு எங்கேயாவது கதை பேச பேராதிங்க இங்கேயே இருங்க என்ன வீட்டுக்குள்ள போச்சுன்னா அவ்வளோத்தையும் கிடைச்சு போடும் என்ன கரும்பு கரும்பு மஞ்சள் எல்லாம் கட்டி வச்சிருக்கோம்ல மாடுக்கிட்டு உள்ள போச்சுன்னா அவ்வளத்தையும் கிடைச்சுன்னு ஆசை பண்ணிவிடும் பாத்துக்கிடுங்க ஆன் சரிமா சரிமா நாங்க எங்கேயும் போக மாட்டோம் அங்க தான் இருப்போம் ஆன் சரி படலையே கொஞ்சம் குளிக்கி போடுங்க அதுக்கு தான் சொல்லியே இல்லனா படலையே தரந்து போட்டா உள்ள வந்துறோம் பாத்துக்கிடுங்க வேற நீங்க எல்லாம் வச்சு செடி கிடி எல்லாம் மேஞ்சிரும் அப்புறம் எனக்கு தெரியாது சரி அம்மா பாத்துக்கிடியோ நீ போய்ட்டு வா பெரியம்மா இந்த பொங்கலே இந்த அவளோட குடும்ப அவள வாங்கி அங்க வீட்டுக்குள்ள வைப்பாளுவ ஆன் சரி பெரியம்மா ஊஞ்சல் போட்டிருக்கா பாத்தீங்களா ஆமா எங்கேயாவது பாத்தீங்களா இல்லையா ஊஞ்சல் ஆட போலாம் கொஞ்ச நேரம் எங்கேயுமே இப்போ ஊஞ்சல் போட்ட மாதிரி இல்லை முன்னாடி இருந்தாங்கன்னா கோயில் தெருவில் போடுவாங்க கோயில் மரத்தில் இப்போ தான் அந்த கிளையை வெட்டி விட்டுட்டாவில் அதனால இப்போ யாரும் ஊஞ்சலே கட்டுறதில்ல யார் வீட்லேயாவது போட்டால் உண்டு எப்போ பூமாரி மேக்க தெருவில் கோமதி அக்கா வீட்டில் போடுவாவ அங்கே போய் பார்ப்போமா அங்கே இந்த தடவை கட்டினாலும் கட்டியிருப்பாவ ஊஞ்சல் எப்பயும் இப்போலாம் அவைய வீட்டில் தான் வருஷம் வருஷம் கட்டுறா வெதுமா ஆமா அவங்க வீட்டுல ஊஞ்சல் கட்டுவாவே ஆனா இந்த தடவை கட்டுறாவுல என்னன்னு தெரியலையே அங்கே போனாலும் ஆனால் எப்பயுமே கூட்டமாக இருக்கும் நமக்கு தரையே முண்டாவே ஊஞ்சல் அவியலே மாறி மாறி அவிய ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே அப்புறம் அங்கே அவியலுக்கு தெரிஞ்சவங்கன்னா ஆடிக்கிட்டே இருப்பவன் அதனால் அங்கே எனக்கு போக பிடிக்கவே பிடிக்காது அவிய தெருக்கறையுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன் கொடுத்து அவியலே மாறி மாறி ஆடிக்கிட்டே இருப்பாவ நமக்கு தரையே முண்டாவே அங்கே போறது வேஸ்ட்டு அதுக்கு நம்ம காட்டுக்குள்ள ஒரு புளிய மரத்தை பார்த்து அதுல ஒரு கட்டுற கயிறு இருக்கும்ல காயப்படுற கயிறு தோண்டி கயிறு அதை கொண்டு போய் ஊஞ்சல் கட்டிட்டு போகலாம் அந்த தோண்டி கயிறுல ஊஞ்சல் கட்டுறது ஒண்ணுதான் கட்டாதது ஒண்ணுதான் கட்டி முடிச்சு உட்கார்ந்து ஆடுறதுக்குள்ள பொத்துன்னு விழுந்து இடுப்பு அடக்கணும் தேவையா யாருக்கனவே அவ்வளவு ஐரோம் வெயிலே கிடந்து பல வருஷமா இத்துவே போய் அந்த கயிறு தான் விட்டு வராது அப்படியே வாங்கினா தோண்டி கயிறு புதுசாதான் வாங்கி போடணும் அப்பதான் கொஞ்சம் தாங்கும் இப்போ சோனி என்னப்பா சந்தியா சட்டிக்கு நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஒரு மரம் இருக்கு வரு அதுல ஊஞ்சல் கட்டிடுவோம் அந்த தடவை ஆமாவே விஜந்தியா இது நல்ல ஐடியா இல்ல நம்ம எல்லா இடமும் யாராவது கட்டுவாங்களான்னு பாத்துக்கிட்டே இருந்தோம் நம்ம வீட்ல அப்பப்ப கட்டி கட்டி நம்மளே அவ போடலாம் நம்மளே நம்ம வீட்ல கட்டிடுவோமா நம்ம நாலு பேரும் ஆடுறதுக்கு ஆமா கட்டலாம் தான் ஆனா கயிறு ஒண்ணும் சரியில்லையே அப்பா கிட்ட தான் கேட்கணும் ஏதாவது நல்ல கயிரா இருக்கான்னு தோட்டத்துல கடந்தா எடுத்துட்டு வருவாவல்ல ஆமாவ அப்பா இன்னும் தோட்டத்துக்கு போகல தான் தோட்டத்துக்கு போவான்னு சொன்னாம அப்ப நான் அப்பா கிட்டே கேட்டு பாப்பாமா அப்பாவே வந்துட்டாவே அப்பா கதவை சாத்தி மட்டும் தான் போட்டிருக்கேன்

எல்லா பழைய கயிறும் இத்து போய் தான் கிடக்கும் அதுல கட்டணும்னா வேற ரெண்டு ஆட்டம் ஆடுறதுக்குள்ளே அத்து உளுந்து போய் கிடக்கும் அதனால் வீட்டுல இருக்க கயிறு சரிபட்டு வராது கயிறு வாங்கி கட்டி சரி தோட்டத்துல ஒரு கயிறு கணத்துக்கு கட்டுற கயிறு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்போது அந்த கயிறை எடுத்துட்டு வரேன் மதியம் வந்து கட்டி தரட்டுமா அப்போ சரிப்பா சரிப்பா அப்ப நான் உங்க அம்மா சொல்லுங்க தோட்டத்துக்கு அப்பாவே சாப்பிட வரவளான்னு மதியம் வந்து கட்டி தந்துட்டு போறேன்

அப்படியா நானும் அக்கம் பக்கம் ஒரு நாலு வீடு கொடுத்துட்டு நேரம் அங்கே இழிச்ச வச்சு வீட்டுக்கு தான் வாரேன் பொங்கல் பொங்கலால என்னமோ தெரியலையே நினைச்சுக்கிட்டே வந்தேன் பொங்கல் பொங்கலேயே இழிச்சு வச்சு இல்லக்கோ எங்க வீட்டுக்காரன் வீட்டுல இல்லையா வேற நான் மட்டும் என்னத்த செய்ய அப்படின்னு நினைச்சுட்டே இருந்தேன் கேஸ்லயாவது அப்பயும் பொங்கட்டுமான்னு கேட்டேன் இல்ல வேண்டான்னு சொல்லிட்டாரு அதனால ஒன்னும் செய்யலக்கோ ஐயா அப்படியா அப்ப நல்ல வேலை நாங்கள் உள்ளத பொங்கல் கொண்டு வந்தோம் வயிற்று பிள்ளை பாரி கொஞ்சம் ஆசையா சாப்பிட்டுக்கிட்டு வரலா ஆமாக்கா இப்பதான் தான் பெரிய பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் எனக்கு என்னென்ன தெரியல திடீர்னு பொங்கல் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கேன்னு தோணுச்சு இன்னைக்கு பார்த்து பொங்கல் செய்ய முடியலையேன் இருந்தேன் அதுக்குள்ளே நீங்களாம் கொண்டு வந்துட்டீங்க இழுத்த வச்சு அடே அப்பா அவ்வளோ இங்கே தான் இருக்காத ஆ வாவுமா நீயும் பொங்கல் தான் கொண்டு வந்தியோ ஆமா நானும் பொங்கல் தான் கொண்டு வந்தேன் சரசக்காலம் பெரிய பொண்ணும் பொங்கல் தான் கொண்டு வந்தா அவ்வளோ உனக்கு ஆமாம் வயிற்று பிள்ளைக்காரியன்னு கொண்டுக்கிட்டு ஓடி இருந்தேன் பார்த்தா நீங்களும் கொண்டுட்டு வந்திருக்கீங்க ஆமா எனக்கு அக்கம் பக்கம் யாருக்கு கொடுக்கணும்னு யோசிக்கும் போது உடனே எனக்கு இழிச்சு வச்சு ஞாபகம் வந்துச்சு இந்த நேரத்துல தானே ஏதாவது திங்க ஆசைப்படுவாவே அதான் அவள் செஞ்சாலே இல்லையான்னு நினைச்சிக்கிட்டு எடுத்துக்கிட்டு வாடி இருந்தேன் நான் மனசில் தான் நினச்சேன் பொங்கல் திங்க ஆசையாக இருக்கேனே அவ்வளோ வரும் கொண்டுட்டு வாடி இருந்துட்டியே உங்க வீட்டுக்காருக்கு இன்னைக்கு லீவா இருக்கும்னு நினைச்சிட்டு தான் நான் உனையே கூப்பிடல இல்லட்டுன்னா எங்க வீட்டுக்காவது நான் கூப்பிட்டு போயிருப்பேன் உனைய ஐயா அதெல்லாம் ஒண்ணு இல்ல பெரிய பொண்ணு அவருக்கு ஹோட்டல்ல அதனால லீவ் இல்லையா ஆ என்னையாவது ஒரு நாள் எல்லமே லீவு தருவாங்கள அந்த பொங்கல் லீவுக்கு பதிலா இப்பயே انا எடுத்துக்கலாமா அப்பவே வேணா பாத்துக்கலாம் ஹாஸ்பிடல் செக்अप போனும்ல அப்ப அந்த லீவை யூஸ் பண்ணிக்கறலாம்னு சொல்லிட்டுப் போயிட்டாரு ஆமா வேற ஹாஸ்பிடல் செக்அப்புக்குலாம் வேற போனும்ல என்ன மூணாவது மாச ஸ்கேன் எடுத்துட்டியா இல்லக்கோ இன்னும் எடுக்கல கொடுத்த டேட்டுக்கு என்ன ஒரு ரெண்டு நாள் இருக்கு அதுக்கப்புறம் தான் போனும் அப்படியா சரி சரி பரவாயில்லையே எனக்கு முன்னாடி அவளோரோ இனிச்சு வச்சி பொங்கல் கொண்டு வந்துட்டவளே ஏக நீங்களுமா கொண்டுக்கிட்டு ஓடிந்தீயே ஆமால நீ செஞ்சே இல்லேன்றத தான் கொண்டுக்கிட்டு ஓடிஎந்தே பைத்து புள்ள கறியேன்னு பொங்கல் செஞ்சியா இல்ல கோச்சே இல்ல எங்க வீட்டுக்காரருக்கு லீவ் இல்ல தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வீட்டுக்கிட்ட நீங்களே இப்போ கொண்டுக்கிட்டு கொண்டுகிட்டு வந்திருக்கீங்க அவ்வளோ ஒரு பொங்கலையும் என்னன்னு சாப்பிடுறது இவ்வளவு பொங்கலையும் சாப்பிட்டேன்னா சுகர் வந்து போயிடும் ஏற்கனவே ஹாஸ்பிட்டலுக்கு மாசம் மாசம் செக் பண்ணும்போது பிளட் எடுத்து எடுத்து சுகர் செக் பண்ணியாவ இவ்வளவு பொங்கல் என்னன்னு சாப்பிட நீ இவ்வளவு பொங்கலையும் ஒன்னும் சாப்பிடாண்டா கொஞ்சோல பேருக்கு எல்லாருதுலயும் கொஞ்சம் கொஞ்சோல எடுத்து தின்னுட்டு உங்க வீட்டுக்காருக்கு வைக்கி அவரு ராத்திரி வந்து சாப்பிட்டு கிடையாட்டோம் ஆமா அப்படிதான் பண்ணணும் போல வச்சு என்ன பொங்கலம்மா அவ்வளவு வரை இவ்வளவு கொண்டு வந்திருக்கீங்களே அது யாரு கரும்பு எல்லாம் கொண்டு வந்திருக்கு கரும்பு பெரிய பொண்ணு கொண்டு வந்தாக்கோ என்னாச்சு லட்சு கரும்பு சாப்பிட கூடாதோ ஆமா கரும்பு வயிற்று பிள்ளை கறி சாப்பிட கூடாதுன்னு நினைக்கேன் ஆமா சாப்பிட கூடாதுன்னு தான் சொல்லுவாங்க ஐயோ எனக்கு தெரியல ஆமா எனக்கும் கொஞ்சம் டவுட்டா இருந்து பாத்துக்கிடுங்க சாப்பிடலாமா சாப்பிட கூடாதா தெரியலே இழிச்சு வச்சு நினைச்சுக்கிட்டு தான் இப்ப யாருக்கு ஒரு ரெண்டே ரெண்டு கரும்பு எடுத்துட்டு வந்தேன் டவுட்லே வேண்டா கரும்பு மட்டும் பிடிங்கிட்டு விட்டுருவோம் வீட்டுக்காரனுக்கு ஹோட்டல் வேலைன்னு நினைச்சேன் ஹோட்டல் நல்ல நாளும் பொழுதுன்னா லீவ் விட முடியாது எப்படியும் வீட்டுக்கு வீட்டுக்காரன் வேலைக்கு போயிருப்பான்னு நினைச்சிட்டு தான் எடுத்துக்கிட்டு ஓடி இருந்தேன் அதுக்குள்ளே எனக்கு முன்னாடி அவ்வளோ வரும் வந்திருக்காவ ஆமாக்கா பொங்கல் செஞ்சு முடிஞ்சது அந்த பிள்ளை ஞாபகம் வந்துச்சு அந்த அளவு தான் எடுத்துக்கிட்டு ஓடி இருந்தோம் சரி நான் எல்லாரும் பொங்கல்லையும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து ஆசைக்கு சாப்பிட்டுக்கிடு என்ன நிறைய சாப்பிடக்கூடாதுல எங்கள் வீட்டுக்காருக்கு மீதி கொடுக்க என்ன கோச்சிக்கிடாதீங்க ஐய இழிச்ச வச்சு இதுல என்ன இருக்கு நீ இப்ப யாருக்கு கொஞ்சோட சாப்பிட்டு போதும் கரும்பு உங்க வீட்டுக்காரு கூட நீ சாப்பிட்டு விடாத ஆஹ் சரி பெரிய பொண்ணு எல்லாரும் பொங்கல் ட்ரெஸ்ல சூப்பரா இருக்கீங்களே இழிச்ச வச்சு பொங்கல் பொங்கல்னா என்ன நீ ஒரு புது துணி ஏதாவது எடுத்து உடுக்க வேண்டியது தானே சும்மா இருல உமா புது துணி எல்லாம் இப்ப உடுக்கப்படாது அவள் இப்படி இருக்கிறது தான் நல்லது இல்ல கோ ஏற்கனவே கட்டிட்டு யூஸ் பண்ண துணியன்னா உடுக்கலாம்ல அதுல ஏதாவது ஒரு நல்ல சீலை கட்டி இருக்கலாம்ல அவளை மட்டும் பாருங்க பாம்போல நிக்கா இந்த பிள்ளைய நம்ம துணி எடுக்க போதும் கூட்டு போகல எங்கேயும் கூட்டு போல இப்பெல்லாம் இவளை நம்ம விட்டுட்டு விட்டுட்டு பெற எல்லா இடத்துக்கும் எனக்கே பாவமா இருக்க நினைக்கும் போது இன்னும் கொஞ்சம் தானே இவ்வளவு நாள் காத்திருந்து இப்பதான் பிள்ளை கிடச்சிருக்கு பிள்ளைய பத்திரமா பத்தெடுக்கிற வரைக்கும் வீட்டில் கிடக்கிறது ஒன்னும் தப்பு இல்லை கிடக்கட்டும் கிடக்கட்டும் ஆமக்கு அப்படி தான் நானும் பெருசா எடுத்துக்கிறது இல்லை எப்பன்னா அப்புறம் மட்டும் உங்க தெருவுக்கு வரணும்னு பார்த்தேன் அதுக்குள்ள நீங்களே எல்லாரும் தோந்துட்டீங்க சரி வச்சு நீ மதியத்துக்கு சுவார் தெரியலாம் ஆக்காண்டா என்ன நான் செஞ்சு கொண்டாடே ஐயக்கா பரவாயில்ல இருக்கட்டும் சுவார நான் அடுப்புல போட்டேன்னா ஒரு கொதியில வந்து கிடக்கும் தொகை குவேல் ஏதாவது வச்சு சாப்பிட்டுக்கிடுவேன் சும்மா இரு நீ சுவார ஜரியலாம் ஒண்ணு ஆக்காண்டா நான் செய்வேன்ல அவளைக்கு எடுத்துட்டு தாரேன் ஆஹ் சரிக்கோ இந்த கொய்யா பழம் தோட்டத்துல விளைஞ்சது நல்லா இருக்கும் இந்த காய் இந்த மாதிரி நேரத்துல கொய்யா பழம் பிள்ளை நல்லா கலரா பிறக்கும் இந்த கொய்யா பழத்துல வதையெல்லாம் எடுத்துடாத திங்க கஷ்டமா இருக்குன்னு இந்த வதையோட தான் திங்கணும் என்ன இல்ல நிறைய சத்து இருக்குன்னு சொல்லுவாங்க நார் சத்துலாம் அதனால நல்லா சாப்பிடு ஆஹ் சரிக்கோ சரிக்கோ நம்ம அவ்வளோ பொங்கல் கொண்டு வந்துட்டு இழிச்ச வச்சிக்கி அடுத்து பத்ராளியக்காவும் மாங்கு பத்திராளிக்காவும் திக்கிட்டு வாடிற போற பொங்கலை